Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1, Unit 5, Programming in C++. அதில் நாம் PHP பார்த்துட்டுருக்கிறோம். PHP ல இது ஐந்தாவது வீடியோ, ஏற்கனவே 4 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பாருங்க, நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது. Introduction to Hypertext Preprocessor, PHP. இன்னைக்கு நாம லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அதான் பார்க்க போகிறோம். லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் PHP இஸ் அண்ட் இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் த சேம் பிளாக் ஆஃப் கோட் ஏ ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு திரும்ப திரும்ப ஒரே நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா PHP-ல நம்ம லூப் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். லூப்ஸ் தட் இட்டரேட் ஃபார் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் பவுண்டட் லூப்ஸ். லூப்ஸ் தட் இட்டரேட் ஃபார் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் பவுண்டட் லூப்ஸ். ஸோ குறிப்பிட்ட டைமில் நம்பர் ஆஃப் டைம்ஸில் அந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடந்தால் அதுக்கு பேர் வந்து பவுண்டட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். Loops that iterate for fixed number of times is also called as bounded loops. PHP supports 4 type of loops. So PHP ல வந்து 4 வகையான loops இருக்கு. ஒன்னு for loop, while loop, for each loop, do while loop. ரொம்ப முக்கியம் for each loop. இங்க தான் நம்ம PHP ல தான் ஃபர்ஸ்ட் புதுசா பார்க்கறோம். அதனால மனப்பாடம் பண்ணிக்கோங்க. for loop, while loop, for each loop, do while loop. ஃபர்ஸ்ட் for loop பார்க்கலாம். The for loop is used when you know how many times you want to execute a statement or block of statements. So, எத்தனை முறை நம்ம வந்து அந்த block of statements, அதாவது execute பண்ணோம் அந்த statement அப்படின்றது நம்ம முன்னமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம for loop-ஐ யூஸ் பண்ணிக்கலாம். The for loop is used when you know how many times you want to execute a statement or block of statements. அதனோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் இனிட் கவுண்டர் பாருங்கள் செமிகோலன் புள்ளி வச்சு கமா கொடுக்கணும். டெஸ்ட்டு கவுண்டர் புள்ளி வச்சு கமா இன்க்ரிமெண்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறோம். நெளிவு அடைப்புக்குறி போடுறோம் ஃப்ளவர் ப்ராக்கெட்டு. கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபார் லூப் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு முறை ரெண்டு முறை, ஏன்னா சின்டெக்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேராமீட்டர்ஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபார் லூப்பில். ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்கிறது இனிட் கவுண்டர். இனிட் கவுண்டர் எதுக்குன்னா இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ. ஸோ லூப் கவுண்டர் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இனிட் கவுண்டர் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக இருக்கிறது டெக்ஸ்ட் கவுண்டர். டெஸ்ட் கவுண்டர் எவால்யூவேட் ஃபார் எவ்ரி இட்ரேஷன் ஆஃப் த லூப். எவால்யூவேட்டட் ஃபார் எவ்ரி இட்ரேஷன் ஆஃப் த லூப். ஸோ லூப்பை எவால்யூவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இஃப் இட் எவால்யூவேட் டு ட்ரூ த லூப் கண்டினியூஸ். இஃப் இட் எவால்யூவேட் டு ஃபால்ஸ் த லூப் எண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் லூப் கண்டினியூ ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் லூப் வந்து எண்ட் ஆகும். அடுத்தது மூணாவதாக இருக்கிறது இன்க்ரிமெண்ட் கவுண்டர். இன்க்ரிமெண்ட் கவுண்டர் இன்க்ரீஸ் த லூப் கவுண்டர் வேல்யூ. ஸோ லூப் கவுண்டர் வேல்யூ இங்கே என்ன இருக்குதோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டரோட வேலை. இதுதான் ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ். மொத்தம் 3 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃபார் லூப் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. இனிஷியல் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு, லூப்பு, லூப் கண்டினியூஷன் கண்டிஷன். ஸோ லூப் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எண்டுக்கு போயிடும், லூப் ட்ரூவாக இருந்தால் திரும்ப திரும்ப நடக்கும். அதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப் பாடி, ஆக்ஷன் ஆஃப்டர் ஈச் இட்ரேஷன். ஸோ என்ன ஆக்ஷன் நடக்கணுன்றது ஒவ்வொரு இட்ரேஷன் முடிஞ்ச பின்னாடி, ஒவ்வொரு சுழற்சி முடிஞ்ச பின்னாடியும் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றது இங்கே கொடுக்க போகிறோம். அந்த ஆக்ஷன் இந்த லூப் வந்து ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் ஆக்ஷன் திரும்பவும் நடக்கும், திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். லூப் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடும். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐக்கு 0 கொடுத்துருக்காங்க, ஐ வந்து 100 வர வரைக்கும், அதாவது 99 வர வரைக்கும், 100 விட கம்மியாக 99 வர வரைக்கும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொன்றா ஐக்கு வந்து ஏற்கனவே 0 வரைக்கும், இங்கேருந்து திரும்ப போகும்போது ஐ 1 ஆகிடும். ஐ 2 3 4 5 99 வர வரைக்கும், 100 வந்தோடனே லூப் ஃபால்ஸ் ஆகிடுது. 100 விட பெருசு கிடையாது, ஈக்குவல் தான், அதனால் ஃபால்ஸ் ஆகிடும், எண்டுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அதே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள். நமக்கு தெரியும் PHP-ல லெஸ் தேன் க்வெஸ்சன் மார்க் PHP இப்படி தான் ஆரம்பிக்கணும் ஒரு ப்ரோக்ராமை. ஃபார் போட்டுக்கிறோம். PHP-ல வேரியபிள்ஸ் எப்பவுமே நம்ம டாலர் சிம்பிளில் தான் கொடுக்கணும். அதுவும் பார்த்துக்கோங்க, டாலர் ஐ ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணுறோம். டாலர் ஐ லெஸ் தேன் 10. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. த நம்பர் ஈஸ் இரண்டாவது லூப்பு ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் லூப் இது வந்து ஒரு ஸ்பெஷல்
loop PHP ல for each loop is exclusively available in PHP and is mainly used for looping through the value of an array. So for each வந்து PHP ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லூப் பாருங்க மெயின்லி யூஸ்டு ஃபார் லூப்பிங் த்ரோ த வேல்யூஸ் ஆஃப் அண்ட் அரே. ஸோ கண்டிப்பாக அரே யூஸ் பண்ணுறதுக்காக மெயினாக இந்த ஃபார் ஈச் லூப்பு யூஸ் ஆகுது. இது ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வேல்யூஸ் ஆஃப் அண்ட் அரே, வேல்யூஸ் ஆஃப் அண்ட் அரே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த லூப் இட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கீ வேல்யூ, ஈச் கீ வேல்யூ இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த லூப் அதாவது இந்த ஃபார் ஈச் லூப் வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா கீ வேல்யூவை பொறுத்து அமையுது. ஈச் கீ வேல்யூ பேர் இன் த அரே, த லூப் இட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கீ வேல்யூ பேர் இன் த அரே. ஃபார் ஈச் லூப் இட்ரேஷன் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் அரே எலிமெண்ட் இஸ் அசைன் டு டாலர் வேல்யூ வேரியபுள் அண்ட் தி அரே பாயிண்டர் இஸ் அட்வான்ஸ்டு பை ஒன். ஃபார் ஈச் லூப் இட்ரேஷன் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் அரே எலிமெண்ட் இஸ் அசைன்டு டு வேல்யூ வேரியபுள் அண்ட் த அரே பாயிண்டர் இஸ் அட்வான்ஸ்டு பை ஒன் அன்டில் இட் ரீச்சஸ் த எண்ட் ஆஃப் த அரே எலிமெண்ட். ஸோ ஃபார் ஈச் அந்த லூப் இட்ரேஷன் வந்து வேல்யூ கரண்ட் அரே எலிமெண்ட்டை வந்து அந்த வேரியபிள் வேல்யூ அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. அண்ட் தி அரே பாயிண்டர் இஸ் அட்வான்ஸ்டு பை ஒன், இந்த அரே பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னாடி இருக்கும், அது நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது நமக்கு புரியும், அது இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, அது மட்டும் மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க. பாயிண்டர் இஸ் அட்வான்ஸ்டு பை ஒன் அன்டில் இட் ரீச்சஸ் த எண்ட் ஆஃப் த அரே எலிமெண்ட். ஸோ ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சின்டெக்ஸ் ஃபார் ஈச் ப்ராக்கெட்டுக்குள்ளே டாலர் அரே, இது வந்து ஒரு வேரியபிள், டாலர் சிம்பிள் இருந்தால் வேரியபிள், ஆஸ் டாலர் வேல்யூ. ஸோ அரேவை வந்து வேல்யூவுக்கு அசைன் பண்ணிக்கிறோம், அதுதான் ஏஎஸ் அசைன், அசைன் ஏஎஸ்னா அசைன் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ சீக்வன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீக்வன்ஸ் ஈக்குவல் டு 18, 20, 32 ஃபார் ஈச்சில் கொடுத்துருக்கோம். ஃபார் ஈச் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸை வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம், எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். எக்ஸோட 0, 18, எக்ஸோட 1, 20, எக்ஸோட 2, 32 அந்த மாதிரி பிரிண்ட் எக்ஸ். ஸோ பிரிண்ட் ஆகிடுது. த ஃபார் ஈச் கன்ஸ்ட்ரக்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் ஈஸி வே டு இட்ரேட் ஓவர் அரே. ஸோ அரேவில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சுழற்சி முறையில் நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இங்கே பிஹெச்பியில் ஃபார் ஈச் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வில் இஷ்யூ அண்ட் எரர் வென் யூ ட்ரை டு யூஸ் இட் ஆன் எ வேரியபிள் வித் ஏ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஆர் அண்ட் அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள். ஸோ கண்டிப்பாக எரர் காமிக்கும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாகவோ அன்இனிஷியலைஸ்டு வேரியபிளாகவோ இருந்தால் எரர் காமிக்கும். ஃபார் ஈச் வந்து அரேவிலையும் ஆப்ஜெக்டில் மட்டும் ஒர்க் ஆகும், அது பார்த்துக்கோங்க. ஃபார் ஈச் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ் அண்டு ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிஹெச்பி டாலர் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் சொல்லிட்டு அரேவுக்குள்ள மகிழன், இனியன், நிலானி, சிபி, ஷினி எல்லாமே டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, கம்மா போட்டிருக்கு. ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஸ் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் நேமில் இருக்கிறத வேல்யூக்கு அசைன் பண்ணிடுறோம், எக்கோ வேல்யூ, வேல்யூவை பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான், லைனாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். பிஹெச்பி லூப் ஆஃபன் வென் யூ ரைட் கோட் யூ வாண்ட் த சேம் பிளாக் ஆஃப் கோட் டு ரன் ஓவர் அண்ட் ஓவர் எகெயின் இன் ஏ ரோ. Instead of adding several almost equal code lines in a script, we can use loops to perform a task. PHP loop often when you write code, you want the same block of code to run over and over again in a row. So, ஒரு ரோவில் திரும்ப திரும்ப same block of code வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா PHP loop ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Instead of adding several almost equal code lines in a script, we can use loop to perform a டாஸ்க்கு. ஸோ ஒரே ஈக்குவல் கோடை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு போல நம்ம லூப்பை யூஸ் பண்ணிக்கிறது பிஹெச்பியில் பெட்டர், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது வைல் லூப், த வைல் லூப் எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் ஆஸ் லாங் ஆஸ் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் த வைல் ஸ்டேட்மெண்ட் எவால்வேட்ஸ் டு ட்ரூ. ஸோ வைல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும், அதுதான் வைல் லூப்பு. ஸோ இனிஷியலைசேஷன் கொடுக்குறோம், வைல் கண்டிஷன் கொடுக்குறோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிட் ஆகிடும் லூப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2 அப்படின்னு எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், அப்டேஷன் அது கொடுத்துக்க போகிறோம். வைல் லூப்பினுடைய சின்டெக்ஸு வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 1, வைல் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். 10 வர வரைக்கும் நம்பர் 1 கொடுத்துருக்கோம், 10 வர வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும், எக்கோ த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் பிரேக் ஆகிடுது, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர்ல ஏற்கனவே 1 இருக்குது, அது 1 ப்ளஸ் ஆக ஒவ்வொன்று ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு லூப் முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம், அப்போ நமக்கு புரியும். இப்போ நம்ம
நம் லூப் மட்டும் பார்க்கறதுனால நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்க்கல. நெக்ஸ்ட் நான்காவது டூ வைல் லூப். த டூ வைல் லூப் இஸ் ஆல்வேஸ் வெரி சிமிலர் டு த வைல் லூப். டூ வைல் லூப்பும் வைல் லூப்பும் சேம் தான், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன அப்படின்னா, பட் எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் எவால்யூட்டிங் த கண்டிஷன்ஸ். டூ வைலில் என்னன்னா, ஒரு முறையாவது அந்த கோட் ஆஃப் பிளாக்கை எவால்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். அதுதான் டூ வைல். ரொம்ப முக்கியம் இது, அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சனு காம்படிட்டிவ் எக்ஸாமில். எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ், குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ணும் பிஃபோர் எவால்யூட்டிங் த கண்டிஷன். பிஃபோர் எவால்யூட்டிங் த கண்டிஷன், கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஹியர் த கண்டிஷன் இஸ் எவால்யூட்டட் ஒன்லி அட் தி டைம் ஆஃப் எக்ஸிட் ஆஃப் ஈச் இட்ரேஷன். ஹியர் த கண்டிஷன் இஸ் எவால்யூட்டட் ஒன்லி அட் தி டைம் ஆஃப் எக்ஸிட் ஆஃப் ஈச் இட்ரேஷன். எக்ஸிட் ஆகும்போது தான் அந்த கண்டிஷனை செக் பண்ணி அது தவறாக தான் வெளியே வந்துடும். அதுதான். ஸோ ஸ்டார்ட் லூப்பு, டூ சம்திங், டூ வைல் லூப், ரன் த லூப்பிங் கோட். ஃபஸ்ட்டு லூப்பிங் கோடை ரன் பண்ணிவிடும், அப்புறம் செக் பண்ணும், அண்ட் தென் செக் ஃபார் த கண்டிஷன், செக் பண்ணுது. திஸ் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ இது ஒரு முறையாவது ரன் ஆகிடும். திஸ் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ ஒரு முறையாவது இது ரன் ஆகிடும். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. இதே மாதிரி கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க ஏதாவது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப அந்த இட்ரேஷன் நடக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டாப் ஆகிட்டு வெளியே வந்துடும் லூப்பு. அதனோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் கண்டிஷன் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ செமிகோலன் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். வயல் கண்டிஷன் இஸ் ட்ரூ செமிகோலன், இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கோர் கவுண்ட்டு 10, ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 1. டூ ஒரு முறையாவது ரன் ஆகிடும். த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கோர் நம்பர் என்னென்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஒரு முறை முதல்ல பிரிண்ட் ஆகிடும், அப்புறம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆக்கிற வரையும் ரன் ஆகிட்டே இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் வெளியே வந்துடும். பாயிண்ட் டூ, ரிமெம்பர் PHP வைல் லூப்ஸ் எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் வைல் த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. PHP வைல் லூப்ஸ் எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் வைல் த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். த ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் வென் யூ நோ இன் அட்வான்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் த ஸ்கிரிப்ட் ஷுட் ரன். ஸோ ஃபார் லூப் வந்து எத்தனை முறை நம்ம ரன் ஆகணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் லூப் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ் அண்ட் ஈஸ் யூஸ்ட் டு லூப் த்ரூ ஈச் கீ வேல்யூ பேர் இன் அண்ட் அரே. ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து அரேவில் மட்டும் ஒர்க் ஆகும், அந்த வேல்யூஸை வந்து அரேவுக்கு நம்ம பேர் பண்ணிடுறோம். Do while loops throw a block of code once and then repeat the loop as long as the specified condition is true. So, ஒரு முறையாவது do while வந்து block of code வந்து ரன் பண்ணிவிடும், அப்புறம் வந்து கடைசியாக எண்டில் தான் வந்து செக் பண்ணுது. ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் லூப் ரன் ஆகும். Glossary, looping structure. In programming, it is often necessary to repeat the same block of code a given number of times or until a certain condition is met. This can be accomplished using looping statements. ஸோ ஒரே ப்ரோக்ராம் பிளாக் ஆஃப் கோடை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும், அல்லது வந்து ஒரே லைனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம லூப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப், ஃபார் லூப்ஸ் எக்ஸிக்யூட் ஏ பிளாக் ஆஃப் கோட் ஏ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பிளாக் ஆஃப் கோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஃபார் லூப்பு. ஃபார் ஈச் லூப், த ஃபார் ஈச் கன்ஸ்ட்ரக்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் அரே வே டு இன்ட்ரேட் ஓவர் அரே. ஸோ அரேவுக்கு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்க போகிறோம். While loop, PHP while loop execute a block of code while the specified condition is true. PHP while loop execute a block of code while the specified condition is true. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்ஸ் அண்டு ஃபைல்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படியே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்க்குறது ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.